இந்தியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் ஷர்மி. இந்தியாவில் கட்டப்படும் புதிய விமானம் தாங்கி கப்பல் INS விக்ராந்தை கட்டும் தளத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பெரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கு காரணம், கடந்த ஆண்டு இந்த கப்பல் கட்டும் தளத்தில் இருந்த INS விக்ராந்த் தொடர்பான சில தொழில்நுட்ப விஷயங்கள் திருட்டு போனதான். திருட்டு போனவை வர்த்தக ரீதியிலான சில தொழில்நுட்ப விஷயங்கள் தான். அவையொன்றும் பரம ரகசியமான விஷயங்கள் அல்ல என்று அப்போது கூறப்பட்டது. இப்போது INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் அதன் இறுதிக்கட்ட பரிசோதனைகளை நெருங்கிவிட்டது. இந்த நிலையில் தொழில்நுட்ப திருடர்கள் யாராவது மீண்டும் தமது கைவரிசையை காட்டலாம் என்பதற்காகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்த கப்பல் கட்டும் தளம் கேரள மாநிலம் கொச்சினில் உள்ளது. அதில் பணிபுரியும் அனைவருக்கும் அதி தொழில்நுட்பமுடைய அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இது தவிர கப்பலின் தொழில்நுட்ப இருதயம் இருக்கும் இடத்துக்கு பாதுகாப்பு பின்னணி ஆய்வுகள் செய்யப்பட்ட மிகச் சிலரே அனுமதிக்கப்படுகிறார்கள். கப்பலின் ஆரம்ப கட்ட பரிசோதனைகள் இந்த ஆண்டு நடுப்பகுதியில் செய்யப்படலாம் என தெரிய வருகிறது. இதன் போது கப்பலின் எரிவாயு விசையாளிகள் மற்றும் பிரதான எஞ்சின்கள் இயக்கப்பட்டு கப்பலுக்கு சீரான முறையில் சக்தி கொடுக்கப்படுகிறதா என்பது பரிசோதித்து பார்க்கப்படும். இதை பேசின் ட்ரையல் என்பார்கள். அது வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக நடைபெற வேண்டிய பரிசோதனை சீ ட்ரையல். இங்கு நாம் குறிப்பிட்ட பேசின் ட்ரையலுக்கும் சீ ட்ரையலுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், பேசின் ட்ரையல் பரிசோதனையின் போது கப்பல் தண்ணீரில் மிதந்தபடிதான் இருக்கும். ஆனால் அது நிஜமான கடல் அல்ல. தண்ணீரில் கப்பல் அசைந்தபடி இருக்கும் போது அதன் எரிவாயு விசையாளிகள் மற்றும் என்ஜின்கள் இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்படும். இது 100% சரியாக இருந்தால்தான் கப்பல் நிஜமான கடலில் இறக்கப்படும். அதுதான் சீ ட்ரையல். பேசின் ட்ரையல் செய்யப்படாமல் கப்பலை கடலில் இறக்கினால் அது கவிழ்ந்து விடவும் வாய்ப்புள்ளது. இப்படியான முக்கியமான பரிசோதனைகள் செய்யப்படுவதற்காகவே கேரளா கொச்சினில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன.